ஹைடிஸ் இவங்க வந்து இயர்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு 30 நாள் கழித்து காது குத்துறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க காது குத்த வந்தவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இயர்லி ட்ரீட்மெண்ட் பண்ண இடம் பார்த்திங்களா, சுத்தமாக ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. சின்னதாக குழி கூட கிடையாது, அந்த பிளாக் மார்க் மட்டும்தான் இருக்குது. இந்த பிளாக் மார்க்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் இருக்கும். அந்த பிளாக் மார்க்கு தோடு போட்டிங்கன்னா அது கூட தெரியாது. பாருங்கள், ஒரு குட்டி தோடு தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் அது மறைஞ்சிடுச்சு. நீங்கள் போடுறது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இதை விட கொஞ்சம் பெரிய தோடு தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிளாக் மார்க்குன்றது தெரியவே தெரியாது. 2 மந்த் கழித்து அது நம்ம ஸ்கின் டோனுக்கு மாறிடும். நீங்கள் காது குத்தும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம அந்த ஒட்டின இடம் இருக்கு இல்லையா, காது லாக் பண்ண இடம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது, அந்த இடத்த விட்ட பக்கத்தில் நீங்கள் லாக் பண்ணிக்கணும். அந்த பக்கத்தில் பென்சிங் பண்ணிக்குவாங்க.